குட் ஆஃப்டர்நூன் கைஸ், வெல்கம் பேக் தமிழ் ரெப்ரோ சேனல். இது வரைக்கும் போட்ட வீடியோலாம் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, புல் பேக். ஓகே, புல் பேக்னால் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு புல் இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுப்போம். புல் பேக்குங்கிறது நம்ம பிரிண்ட் போகிற ப்ரிண்டரில் வந்து மிஸ்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஓகேவா, டூ கலர் பேக்ரவுண்டு ஓடுறப்ப. அப்போ வந்து இப்போ சயான் இருக்குது, அது மேலே ஒரு மெஜந்தா இருக்குன்னா அந்த கலர் வந்து லீக் ஆகும் அந்த டெக்ஸ்ட்டில். அதை அவாய்ட் பண்ணுறது தான், ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் புல் பேக் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டெமோ காட்டுறேன், அதுக்கப்புறம் அது வந்து இதோட அவுட் புட்டிங் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது ஒரு பேக்ரவுண்டை வச்சுக்கிங்க. இது இதோட கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100% சயானும் ஒரு 50% மெஜந்தா இருக்கும் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இதுதான் பேக்ரவுண்ட். ஓகே, இது மேலே வந்து சம் டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, இது வந்து ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு. இப்போ இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு எப்படி புல் பேக் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதோட அவுட்புட்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது டூ கலர் பேக்ரவுண்டு, சயானு மெஜந்தா. ஓகேவா, இப்போ இது எப்படி புல் பேக் பண்ணுறதுனா, ஒரு ஃபில்லு போட்டு, அது ஒயிட் கலர் டெக்ஸ்ட்னால ஒயிட் ஃபில்லு, ஸ்டோக்கு ஒன்று போடுறேன். ஸ்டோக்கில் என்ன கொடுக்குறோன்னா சேம் வேல்யூ ஆஃப் பேக்ரவுண்ட் கலர், அந்த வேல்யூ கொடுத்துங்க. ஓகேவா, கொடுத்துட்டேன். இந்த இருக்குல்ல 150. இப்போ இதில் எப்படி நம்ம கலர் கட் பண்ண போகிறோன்னா, எது லீஸ்ட் கலரோ அதை தான் கட் பண்ணணும். அதான் இதோட பேசிக் ரூல். ஓகேவா, எப்போவுமே எது லீஸ்ட் கலர், இப்போ 150 தான் லீஸ்ட்டு, இந்த கலரை தான் கட் பண்ண போகிறோம். ஒரு கலரை வந்து கட் பண்ணி நிப்பாட்ட போகிறோம். ஓகேவா, அதான் கான்செப்ட். இப்போ இது வந்து ஜீரோ கொடுக்குறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கும் டெக்ஸ்ட் வரைக்கும், மெஜந்தா வந்து கட் பேக், அதாவது புல் பேக் பண்ணியிருக்கோம். தெரியுதா, இது வரைக்கும் சயன் வருது, மெஜந்தாவை வந்து எவ்வளோ ட்ராப் வேல்யூவோ அந்த வேல்யூவுக்கு வந்து கட் பேக் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் புல் பேக். ஓகே, புல் பேக், கட் பேக், ஹோல் பேக், எல்லாத்துக்கு எப்படியான சொல்ல நேம் அது, இதுதான் அது. ஓகேவா, இப்படி தான் பண்ணும், சிம்பிள் தான். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டு ஒரு மல்டி கலர் பேக்ரவுண்டில் மேலே ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னா, அது மிஸ்ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம வந்து புல் பேக் பண்ணுறோம். ரீசன் அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஒயிட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து கீழே ஒரு ஸ்டோக் போடுறோம். ஸ்டோக்கில் வந்து பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து எது லீஸ்ட் கலரோ அதை வந்து கட் பண்ணுறோம். அவ்வளோதான் புல் பேக். ஓகே, இப்போ இதோட உங்களுக்கு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த இதுக்கு பாருங்கள், இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா புல் பேக் பண்ணுது. புல் பேக் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து இப்படி வரும் டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு வந்து ரீடபிலிட்டி கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் புல் பேக் பண்ணாமல் ஒயிட் டெக்ஸ்ட்டை விட்டுட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், அந்த மெஜந்தா வந்து இப்படி கலர் லீக்கேஜ் ஆகும். ஓகேவா, இதனால் டெக்ஸ்ட்டு வந்து படிக்கிற மாரி இருக்காது உங்களுக்கு. இந்த ரீசன்னால தான் நம்ம புல் பேக் பண்ணுறோம். மேலே இருக்கிறது வந்து புல் பேக் பண்ணாதது அவுட்புட் பாருங்கள், புல் பேக் பண்ணதுக்கும் அவுட்புட் பாருங்கள். இந்த ரீசனுக்காக தான் புல் பேக் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ஒரு பேண்டோன் கலரில் நான் எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், பேக்ரவுண்டு வந்து ஒரு பேண்டோனில் வருது. இது ஒரு பேண்டோன்னு. ஓகேவா, இது மேலே வந்து இன்னொரு ஃபில்லில் வந்து இன்னொரு நார்மல் ஏதாவது எல்லோ ஓடுதுன்னு வச்சுங்களேன், எல்லோ 100% வச்சுப்போம். 100% எல்லோ ஓடுது, பூஸ்ட் பண்ணிடுறாங்க கலர்னு வச்சுப்போம். புரியுதா, எல்லோ வந்து இந்த பேண்டோல் மேலே ஓடுது, கலர் பூஸ்ட்டுக்காக போடுறாங்கன்னு வச்சுப்போம். இதில் இப்போ ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னு வச்சுக்கிங்களா, இந்த இடத்துல எப்படி புல் பேக் பண்ணோம், சேம் கான்செப்ட் தான். ஒயிட்டு ஃபில்லு ஏற்கனவே இருக்குது, ஒரு ஸ்டோக் போடுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணால்,
நம்ம வந்து மெஜ ஸ்பாட் கலரை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்பாட் கலரை செலக்ட் பண்ணுறோம். ஸ்டோக்கில் விட ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ ஹோல் பேக் ஆயிடுச்சா. இந்த ஸ்பாட்டோட ஸ்டோக் கொடுத்தனால இது வந்து எல்லோ வந்து ஹோல் பேக் ஆயிடுதுங்க. இப்படி தான் இப்போ வந்து சப்போஸ் ப்ராசஸ் ப்ளஸ் பேண்டோட வந்தால் இப்படி தான் பண்ணோம். என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோக்கில் வந்து இந்த ஸ்பாட் பேக்ரவுண்டில் உள்ள ஸ்பாட் கலரை செலக்ட் பண்ணி ஃபில்லு கொடுத்துருவோம், அவ்வளோதான். இதுக்கு ஓவர் பிரிண்ட் எதுவுமே வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கலரு ப்ளஸ் வேல்யூ கொடுத்தா போதும். ஒரு கலரை வந்து நம்ம கட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபுல் பேக். ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ரப்ரா சேனல். ஹாவ் அ நைஸ் டே.